Dear students, in this video I am going to teach you 9th standard max mensuration third exercise. Volume is the measure of the amount of space occupied by a three-dimensional solid. For example, now we are taking a flask. இப்ப இந்த flaskல வந்து நம்ம volume அப்படி நம்ம பார்க்கறோம் அப்படினா எப்படி சொல்லுவோம் அப்படினா இதுல நம்ம வந்து water யூஸ் water ஊத்துறோம் அப்படினா எவ்வளவு capacity of water இந்த flaskல வந்து occupy ஆகுதுன்னு பார்க்கறோம். சோ அதுதான் என்ன சொல்றோம் அப்படினா volume அப்படி நம்ம சொல்றோம். இந்த exercisesல பார்த்தோம் அப்படினா volume of the cuboid and volume of the cube வந்து நம்ம learn பண்ண போறோம். சோ cuboidக்கு என்ன formula அப்படினா length breadth height. இது நமக்கு தெரியும் இல்லையா? 3 dimensionalல நம்ம வந்து 8th standardல நாம லர்ன் பண்ணிருக்கோம் இல்லையா? சோ லெந்த் இன்டு பிரெத் இன்டு ஹைட் இத மல்டிப்ளை பண்ணி எழுதுவோம் கியூபாய்டுக்கு. அதே இது கியூபுக்கு வால்யூம் கேட்டாங்கன்னா என்ன ஃபார்முலா? a கியூப். aங்கறது என்ன எழுதுவோனா சைடு ஆஃப் த அந்த ஸ்கொயர தான் நம்ம எடுத்துக்குவோம் இல்லையா? சைடு ஆஃப் த கியூப் வந்து நம்ம எடுத்துக்குவோம் a அப்படினு எடுப்போம். சோ அத 3 டைம்ஸ் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணுவோம். யூனிட் என்ன எழுதுவோனா கியூபிக் யூனிட்ஸ். வெதர் சென்டிமீட்டர்ல கொடுத்திருந்தாங்கன்னா சென்டிமீட்டர் கியூப், மீட்டர்ல கொடுத்திருந்தாங்க அப்படினா மீட்டர் கியூப் அப்படினு எழுதுவோம். சோ ஷால் வி டு தி சம்ஸ். Volume of cuboid and cube. Volume is the measure of the amount of the space occupied by a three-dimensional solid. Three-dimensional அப்படினு சொன்னாலே நமக்கு தெரியும் length, breadth, height எல்லாமே கலந்து வரும். So next unit cube அப்படினா என்ன சொல்லுவோம்? A cube with side 1 unit. இப்ப நம்ம ஒரு cube எடுக்கறோம் அப்படினா அதோட ஒவ்வொரு சைடும் பாத்தீங்க அப்படினா ஒரு யூனிட் இருக்கும். அத தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படினா யூனிட் கியூப் அப்படினு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வால்யூம் ஆஃப் த கியூபாய்ட் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? லெந்த் இன்டு பிரெத் இன்டு ஹைட் கியூபிக் யூனிட்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். ஸோ கியூபாய்டுக்கு பார்த்தோம். நெக்ஸ்ட் கியூபுக்கு வால்யூம் ஆஃப் த கியூப் அப்படின்னா என்ன எழுதுவோம்? ஏ கியூப் கியூபிக் யூனிட்ஸ். ஹியர் ஏங்கிறது என்ன அப்படின்னா சைடு ஆஃப் ஏ கியூப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி தான் இந்த எக்ஸசைஸ்ல உள்ள சம்ஸ் எல்லாம் ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ண போறோம்.